எல்லா குழந்தைகளுக்கும் முதல் ஹீரோ அவங்க அப்பா தான். ஒவ்வொரு அரிசியிலையும் நம்ம பேர் எழுதிருக்கோம்னு சொல்லுவாங்க. அவன் பேர் எழுதின தோட்டா என்கிட்ட தான் இருக்கு. உடம்பு இவன் மூளை சொல்றத கேட்கணும், இவன் மூளை நான் சொல்றத கேட்கணும். பாடி சயின்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, அது என்னது? பாடி சயின்ஸ், மைண்ட் சயின்ஸ் ஒண்ணு இருக்குல்ல. பிறந்தாளுங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு அலாரம் மாதிரி. அது மத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குதோ இல்லையோ, கண்டிப்பா நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கும். நீங்க அதை பொம்மையா பாக்குறீங்க, அவன் அதை குதிரையாவே பாக்குறான். அவனோட உலகம் வேற, நீங்க அதுக்குள்ள போங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் இந்த போட்டியில ஜெயிச்சாதான் சார் வெற்றி. ஆனா எனக்கு என் பையன் இந்த போட்டியில கலந்துகிட்டாலே பெரிய வெற்றி தான் சார். வாய்ப்பு கொடுங்க, அப்படியே ஜெயிச்சு காட்டிடுவன். நீங்க சொல்ற மாதிரி ஜெயிக்கிறவன் மட்டும்தான் கலந்துக்க முடியும்னா, இந்த போட்டியில ஒரே ஒருத்தன் தான் சார் ஓட முடியும். இப்படி ஒருத்தனை 7 வயசுலயே அடையாளம் கண்டுபிடிச்சு அவனுக்குள்ள இருக்கிற திறமை வெளியே கொண்டு வந்து அச்சீவ் பண்ணச்சாரு பாருங்க. ஒரு கோச், அவர் கோச், இவன் காக்ரோச். உங்க பையன் மேல யாருக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு இருக்குல்ல? யோசி. என்னன்னா ஒரு ஒரு இத மாதிரி ஒரு புதுசாக வந்து ஒரு பொறுப்பு எடுத்து பண்ணி, இது வந்து பெரிய ஒரு டயலாக் ரைட்டர்ஸ், பெரிய வந்து பெரிய அனுபவசாலி, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் உட்காந்து இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அந்த ஸ்கிரிப்டில் இருந்தது. பட் எனக்கு கோடாட்டமான நம்பிக்கை இருந்தது. ஸோ ஐ திங்க் த டயலாக்ஸ் இன்னைக்கு படத்தில் ஒன் ஆஃப் த ஹைலைட்டில், டயலாக்கும் ஒரு பெரிய ஹைலைட்டுன்னு சொல்லலாம். அது கண்டிப்பாக ஐ ஷுட் தேங்க் மை டயலாக் ரைட்டர் ஏஆர் வெங்கடேஷன். டயலாக்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக வந்து வெங்கடேஷன் ஒருத்தர் தான் டயலாக் செய்திருக்காரு அந்த படத்துக்கு. மற்றவங்களுக்கு தான் பையன் வந்து ஜெயிச்சா வெற்றி, என் பையன் இந்த போட்டியில் சேர்ந்துட்டாலே எனக்கு வெற்றி தான் சொல்வார். இட்ஸ் பியூட்டிஃபுல் டயலாக். அந்த ஃபுல் அந்த ஃபுல் டெலிவரி அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாரு. நான் அதை கேட்க அவரே சொன்னார், இந்த டயலாக் கேட்கும்போது நான் எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போறேன் இதுக்கு எனக்கே தெரியல. ஏன்னா இட்ஸ் சச் ஸ்ட்ராங் டயலாக்ஸ். சி யூஸ்வலாக வந்து லென்த்தி டயலாக்லாம் இருந்தால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப கேட்ட விஷயமாவே இருக்க மாதிரி இருக்கும். இந்த விஷயம் நம்ம எப்பயும் கேட்டிருக்கும், இந்த டயலாக் இதே மாதிரி கேட்டிருக்குமேன்னு. பட் அவரது எல்லாமே புதுசாக இருந்தது. சொல்ற விஷயம் ஒன்றுதான் இருந்தாலும் சொல்ற விதம் வந்து புதுசாக இருந்தது. இந்த டயலாக்ஸ் வேறு வெரி வெரி டிஃப்ரெண்ட். எனக்கு அந்த விஷயம் அந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்தது. வெங்கடேசன் எழுதியிருக்காங்க ஒரு படத்தை, ஏதாவது டைலாக் பேசுறப்ப ஏதாவது இந்த ஃபோன் டைலாக் ஏதாவது பண்ணணும்னு நினைப்பேன். அதில் வாய்ப்பே கிடையாது. அன்னைக்கு இருக்கிற டைலாக் பேசினாலும் சூப்பர். நான்லாம் யூஸ்வலாக படம் பண்ணும்போது, ஐ மீன் நான் சொல்றது இப்போ சங்கர் சாருமே பெரிய டைரக்டர் சொல்லலை, ஜென்ரலாக ஃப்ரெண்ட்லியான டைரக்டர்ஸ். இப்போ சுகுமாராக கூட தமிழில் திருமலை பண்ணும்போது எங்கள் ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் டைரக்டர்ஸ் கூட பேசும்போது, ஐ யூஸ் டு கெட் த டைலாக் பேப்பர் ரீட் பண்ணிட்டு சரி இல்ல சரி இருக்குன்னு சொல்லுவேன் நான். ஓகே, என்னோட போட்டோகிராஃபி தாண்டி நான் பண்றது உண்டு. இந்த படம் டயலாக் படிக்கும் போது ரொம்ப நிறைவா இருந்துச்சு, கரெக்டா இருந்துச்சு. கண்டிப்பா இதோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய வார்த்தைகள் பாத்தீங்கன்னா புதுசா இருக்கு கேக்குறதுக்கு. எப்படி டைரக்டர் வந்து கேட்டார், எல்லா விஷயமும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இல்ல, எனக்கு அவர் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. நீங்க வந்து என்ன, அவர் வசனகர்த்தாவ முடிவு பண்றப்பயே அவர் நிறைய முடிவு எடுத்திருப்பாரு, யோசிச்சுதான் முடிவு எடுத்திருப்பாரு. அதனால என்ன பண்ணுறாரோ, இது உங்க பிளேஸ், நீங்க என்னெல்லாம் பண்ணுங்க, உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு ஃப்ரீடமா கொடுத்துட்டா, எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் அவர் கேட்டதே கிடையாது. ஆனா நான் கொடுக்குற ஃபைனல் வெர்ஷன் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் என்ன என்கரேஜ் பண்ணுவார், சார் எனக்கு வேலை இல்லாமல் பண்றீங்க, எனக்கு வேலை இல்லாமல் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த டைலாக்ஸ்ல பாத்துருப்பீங்க, ஒவ்வொரு அரிசியிலையும் பேருந்து இருக்கிற மாதிரி அவ பேருந்த தோட்டா
என்கிட்ட தான் இருக்கு. இது மாதிரி பவர்ஃபுல் டைலாக்ஸ் நிறைய இருக்கு. ஏஆர் வெங்கடேஷன் கண்டிப்பாக சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டே வந்து ஒரு ஒய்ஃபாக கிடைச்சா நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. அது மாதிரி நல்ல எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு கோ டைரக்டர் அவரே வந்து இந்த படத்தில் டைலாக் ரைட்டர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அது காரணம் அவர்கிட்ட அந்த திறமை. இப்போ அவருக்கு இப்போ தான் இனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவர் வந்து ஒரு பெரிய டைலாக் ரைட்டர் மட்டும் இல்லை, பெரிய டைரக்டராக வருவார். அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு பெரிய பெரிய பலம். வெல்கம் டு சீகா 2015. அவார்டை கொடுப்பதற்காக ஹரிதாஸ் படத்தின் ரைட்டர் ஏ.ஆர். வெங்கடேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பெஸ்ட் கேமராமேன் அவார்ட் கோஸ் டு சரத் சந்தர் ஃபார் நாதஸ்வரம். நீங்க ஆசைப்பட்டா மட்டும் போதாது சார், பையன் அதுக்கு தகுதியானவனா இருக்கணும்ல. ஜெயிக்கிறதுக்கு தகுதியை விட தன்னம்பிக்கை தான் முக்கியம்.